ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்கிற முக்கிய அறிவிப்பை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன முக்கிய அறிவிப்புனா, மகளிர் உரிமை தொகை வந்து 1000 ரூபாய் வந்து நிறைய பேருக்கு கிடைக்கல. இது வந்து இப்போ தமிழ்நாடு அரசு வந்து இப்போ வந்து ஒரு முக்கிய அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போக போக இந்த வீடியோவில் சொல்கிறேன். செப்டம்பர் 14ஆம் தேதியிலேருந்து நமக்கு வந்து கலைஞர் மகளிர் உதவித்தொகை வந்து 1000 ரூபாய் வந்து எல்லா மகளிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுபடி எல்லாருக்கும் 1000 ரூபாய் கிடைச்சிரு. பாதி பேர் கிடைச்சிரு, பாதி பேர் கிடைக்கல. அந்த பாதி பேர் கிடைக்காதவங்க கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணுங்கள். இப்போ வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, மேல்முறையீடு பண்ணவங்க குறிப்பிட்ட அந்த கார்டு அட்டை நம்பர் இருக்கிறவங்களுக்கு வந்து கட்டாயம் கொடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு முதல்வர் வந்து ஒரு அறிவிப்பு சொல்லியிருக்காரு. எப்படி இது கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா, நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ண மெசேஜ் வந்திருக்கும், மெசேஜ் வராதவங்களாம் இருப்பீங்க. இசேவை மையத்தை போய் அணுகவும். இந்த இசேவை மையத்தை போய் நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ஒரு சில பேருக்கு வந்து 4 சக்கர வாகனம் வச்சுருக்கீங்க, உங்கள் குடும்பத்தில் வந்து வருமான வரி கட்டுபவர் இருக்காருன்ற மாதிரியும், உங்கள் குடும்பத்தில் வந்து அதிக வருமானம் இருக்குது, ஒரு சில பேருக்கு மெசேஜ் வரல, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே இசேவை மையத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு அங்கே போய் நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணுங்கள். நான் சொல்லக்கூற இந்த முக்கிய அறிவிப்பு பார்த்தீங்கன்னா, 1000 ரூபாய் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். 1000 ரூபாய் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்களா, நம்ம ரேஷன் கார்டில் வந்து பிஹெச்ஹெச்ன்னு சொல்லிட்டு ஒரு குறியீடு இருக்கும். பிஹெச்ஹெச், அப்புறம் வந்து என்பிஹெச்ஹெச், இந்த ரெண்டு குறியீடு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் 1000 ரூபாய் கிடைக்கும்ன்ற மாதிரி இப்போது தகவல் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு மூலமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ரெண்டு நம்பர் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் 1000 ரூபாய் இருக்குது. இந்த நீங்கள் அப்ளை பண்ண இந்த ரெண்டு என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் இந்த கார்டு இருக்குது, ஆனால் என்னுடைய ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்றவங்க கட்டாயம் மேல்முறையீடு பண்ணுங்கள். இப்போ முதல்வரையா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் இருக்க கார்டு இருக்கிறவங்களுக்கு அட்டைதாரர்களுக்கு வந்து கட்டாயம் 1000 ரூபாய் வழங்கணுன்ற மாதிரி அறிவிப்பு பண்ணியிருக்காரு. அதனால் மேல்முறையீடு பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கட்டாயம் வரும். சரிங்களா, இது வந்து இப்போ தான் 1/10/2023 நம்மளுக்கு வந்து கிடைச்ச தகவல். இது மகளிர் உரிமை தொகை நிராகரிக்கப்பட்ட மக்கள் அனைவரும் தாங்கள் மேல்முறையீடு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் என்பிஹெச்ஹெச் பிஹெச்ஹெச் கார்டுகளுக்கு குறிப்பாக 1000 ரூபாய் நிச்சயம் வழங்க வேண்டும் என்று முதல்வர் அறிவிக்கை விட்டுள்ளார். இது இப்பொழுது வந்த புதிய தகவல். இதுவரை மேல்முறையீடு செய்யாத நபர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா, கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருக்குன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். எனக்கு கிடைக்கிற புதிய தகவல்களை உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து மேல்முறையீடு பண்ணாத நபர்னா இன்றைக்கே போங்க, இசேவை மையத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு மேல்முறையீடு பண்ணுங்கள். அங்கே நீங்கள் மேல்முறையீடு பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட் என்ன எடுத்துகிட்டு போனால், ரேஷன் அட்டை, ஆதார் கார்டு, பேங்க் புக், இது எடுத்துகிட்டு போங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.